பெண்கள் த்ரெட்டிங் செய்வதால் என்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது உள்ள காலங்களில் த்ரெட்டிங் செய்து கொள்ளாத பெண்களே இல்லை. பெண்கள் முக அழகிற்காக த்ரெட்டிங் என்ற பெயரில் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தினை குறைத்து கொண்டு இருக்கிறார்கள். தம் உடலில் இருக்கும் புருவமானது பிராணன் இயங்கி வரும் இடம் என்று கூறுகிறார்கள். இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். பிராணன் இயங்கும் இடமாக இருப்பது புருவம் தானங்க. இயக்கம் வரும் இடமான புருவங்கள் முடிகள் நம்முடைய இறப்பு காலம் நெருங்கி வரும் நிலையில் புருவத்தின் முடிகள் கையில் தொட்டாலே வந்துவிடும். உடலில் உள்ள பிராணன்கள் குறைந்து போவதாலே புருவ முடிகள் அனைத்தும் உதிர்ந்து போய் விடுகின்றன. புருவம் ஏற்பதால் ஏற்படும் பாதிப்புகள். பார்லர் அல்லது வீட்டிலோ புருவம் எடுக்கின்ற போது கண்களை சுற்றியுள்ள வர்ம பகுதிகள் பாதிப்படைகின்றன. புருவம் திருத்தம் செய்யும் பெண்கள் கண்களை சுற்றியுள்ள வர்ம பகுதியில் பெரிதும் பாதிப்பு அடைகின்றன. அழகு நிலையத்தில் உள்ள புருவம் திருத்தும் பெண்களுக்கு இது போன்ற வர்மங்கள் புருவத்தில் இருப்பது தெரிவது கிடையாது. உடல் பாதிப்புகள். இதனால் பெண்கள் உடலில் பிராணசக்தி குறைய தொடங்குகிறது. இந்த பிராண குறைவின் காரணமாக ஆயுட்காலம் குறைந்து பிராணசக்தி குறைவாக உள்ள குழந்தைகள் பெற வாய்ப்புள்ளது. புருவம் எடுப்பதால் ஆயுள் காலம் மட்டும் குறைவதோடு இல்லாமல் உடலில் பல நோய்கள் பரவும் காரணமாக இருக்கின்றது. மேலும் புருவ முடிகளை சிதைப்பதால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்று தெரியாது. இதனால் வர்ம பகுதியில் நிலை கொண்டிருக்கும் மின்காந்த சக்தியினை எந்த விதத்திலும் நாம் சிதைப்பது மிகவும் தவறான செயலாகும். மேலும் நம் உடலில் மிக முக்கியமாக சக்தி பாதைகள் கண்களுக்கு அருகில்தான் உள்ளது. அதனால்தான் இந்த பகுதியில் கை வைப்பது நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நாமே தீங்கினை தேடி செல்வது போன்ற இருக்கும். உயிர் பாதுகாப்புக்கு என்ன செய்யலாம்? உறைவிடம் ஆகும் இடமாக இருப்பது புருவ மத்தியில்தான் இருக்கும். இதை பெண்கள் அனைவரும் உணர்ந்து நாட்டின் கலாச்சாரத்திற்கு ஏற்றாற்போல் கடைகளில் புருவம் எடுப்பதை தவிர்த்துவிட்டு கண்களிலும் கண் புருவத்திலும் சுத்தமான விளக்கினையை இட்டு வர வேண்டும். இதனால் ஆயுள் காலம் நீடிக்கும். உடலுக்கு நல்ல பிராணன் கிடைத்து உடல் நல்ல ஆரோக்கியமும் குழந்தையின் வளர்ச்சியில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இருப்பீர்கள். இது போன்ற ஆரோக்கியமான தகவல்கள் பெற எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.